விசேட உரை. இப்பொழுது விசேட உரையினை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்நாடு இந்தியா மன்பவு சலா அரபு கல்லூரியினுடைய விரிவுரையாளர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் முஹம்மது முஸ்தபா மஸ்லிஹி அவர்களை நாங்கள் விசேட உரை வழங்குவதற்காக அன்போடு ஒளிவாங்கிக்கு முன்னால் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم جاء الحق وزهق الباطل இன்னல் பாத்தில கான ஜஹூகா சதகல்லாஹு அலியல் அலீம். கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, கடந்த நாட்களிலே மூன்று தலைப்புகளில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவினருக்கும் வஹாபிகளுக்கும் இடையிலே மிக முக்கியமான ஒரு விவாதம் நடைபெற்றது. எனக்கு இந்த விவாதத்தில் நான் ஐந்தாவது விவாதத்தில் இதோடு கலந்து கொள்கிறேன். இதற்கு முன்னால் நான் நான்கு விவாதங்களில் கலந்திருக்கின்றேன். இந்த விவாதம் எனக்கு ஐந்தாவது விவாதம். இந்த விவாதத்தில் நான் கண்ட காட்சிகள், அனுபவங்கள் இதற்கு முன்னால் நான் கண்டதும் இல்லை, அனுபவித்ததும் இல்லை. கணியத்திற்குரிய தாய்மார்களே, கணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த விவாதத்தினுடைய தலைப்பை முதல்கட்டமாக உங்களிடத்தில் நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ் எங்கே இருக்கின்றான்? இது ஒரு தலைப்பு. அடுத்து இன்னொரு தலைப்பு என்ன? நல்லடியார்களின் கொண்டு வசீலா செய்யலாமா, நல்லடியார்களின் பொருட்டால் நாம் வசீலா செய்யலாமா என்கிற ஒரு தலைப்பு. மூன்றாவது ஒரு தலைப்பு, கலா தொழுகை உண்டா? இதுல முதலாவது தலைப்பினுடைய நிலைப்பாடு என்ன? சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு என்ன? அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்ற இந்த தலைப்பின் நிலைப்பாடு என்ன? முதல்ல ஒரு சின்ன விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கு உருவம் இல்லை, உருவத்திற்கு அப்பாற்பட்டவன், இடத்திற்கு அப்பாற்பட்டவன், காலத்திற்கு அப்பாற்பட்டவன், மனித இனத்திற்கு என்னென்ன பண்புகள் இருக்கிறதோ இது போன்ற குறைகான அல்லாஹ்வுடைய அந்தஸ்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து பண்புகளை விட்டும் அவன் அப்பாற்பட்டவன், தூய்மையானவன் என்பது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவினுடைய ஆணித்தரமான கொள்கை. அடுத்து என்ன? இறைவன் எங்கே இருக்கிறான் என்கிற அந்த கேள்விக்கு விடையாக அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவினுடைய அடிப்படை கொள்கை என்ன? இறைவன் இல்லாத இடமே இல்லை, இறைவன் இல்லாத இடமே இல்லை. இது அஹ்லு சுன்னாவல் ஜமாஅவினுடைய கொள்கை. சரி, எதிர்த்தரப்பினருக்கார்கள் என்டிஜே வஹாபிகள், அவர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, ஏழு வானங்களை கடந்து அரிசிக்கு அப்பால் அல்லாஹ் இருக்கின்றான். ஏழு வானங்களை கடந்து அரிசிக்கு அப்பால் அல்லாஹ், அரிசிக்கு மேல இருக்கான் அப்படி கிடையாது, அரிசிக்கு அப்பால. சரி, இது அவர்களுடைய கொள்கை, என்டிஜேனுடைய கொள்கை. இப்ப என்டிஜேனுடைய இந்த கொள்கைய
இவர்கள் பேனர்ல எப்படி போட்டாங்க தெரியுமா? நீ இன்ஷா அல்லாஹ் இந்த விவாத சீடி உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிற பொழுது முதல்ல அந்த பேனரை நீங்க பார்க்கணும். பேனர்ல என்ன போட்டாங்க தெரியுமா? உலகத்துல இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு முட்டால நான் பார்த்தது இல்ல. ஒருத்த எவனாச்ச ஒருத்த தான் ஒரு நிலைப்பாடை எடுத்து நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டேன்னு சொல்லுவானா? ஒரு நிலைப்பாடை ஒருத்த எடுக்கிறான், ஒரு நிலைப்பாட்டை ஒருவன் எடுத்து விட்டு நான் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறேன், நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டேன், யாராச்சும் சொல்லுவாங்களா? ஆனா என்டிஜே முட்டாள்கள் சொன்னார்கள், என்டிஜே முட்டாள்கள் இதை சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் அப்படியே சொல்றேன் பாருங்க. அல்லாஹு தஆலா ஏழு வானங்களையும் கடந்துள்ள அரிசிக்கு அப்பால் உள்ளான் என்பதும் நல்ல கவனிக்கணும், இதைத்தான் அவங்க பேனர்ல போட்டாங்க. அல்லாஹு தஆலா ஏழு வானங்களையும் கடந்துள்ள அரிசிக்கு அப்பால் உள்ளான் என்பதும் அல்லாஹு இல்லாத இடமே இல்லை என்பதும் இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றும் கருத்து. ரெண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்ற கருத்து தான். ஆனா எங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்ற கருத்துன்னு சொன்னா நீ ஒழுங்கான புத்தியில இருக்கேன்னு அர்த்தம். காரணம் என்ன? நீ எங்களை முஷ்ரிக்குன்னு சொல்ற. நீ ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்க இல்லையா? அந்த நிலைப்பாடு என்ன? அல்லாஹ் அரிசிக்கு அப்பால் ஏழு வானங்களை கடந்து அரிசிக்கு அப்பால் இருக்கிறான் என்பது உங்கள் கொள்கை என்றால் அந்த கொள்கையில் இருக்கிற உங்களை பார்த்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டு நாங்கள சொல்லணும், நீ ஏன் சொல்ற? ஆனா அவர் சொல்றாரு பேசுறதுல நீங்க அண்ணனுக்கு மகன் தான். அண்ணன் இல்ல, உங்க வாப்பாவுக்கு நீங்க மகன், உங்க அப்பனுக்கு நீங்க மகன். அடுத்து இன்னொன்னு நாங்க எப்படி புரிஞ்சோம் அத அப்படின்னு சொன்னா, இந்த ஹதீஸுகளை மறுக்கிற விஷயத்துல பிஜே இருக்காருல்ல, அவர் நிறைய ஹதீஸ மறுப்பாரு. ஆரம்பத்துல புகார்ல இருக்குதா முஸ்லீம்ல இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தாரு. இப்ப என்ன? புகார்ல இருக்கதா தள்ளு, முஸ்லீம்ல இருக்கதா கொளுத்து, புகார்ல இருக்கதா கிழிச்சு தூர போடு. நான் சொல்றேன் அதை கேளு. இன்னைக்கு அண்ணன் எங்க ஊர்ல அண்ணன் அண்ணன் பாரு, ஜஹரானுக்கு அப்பன், ஜஹரானை பொறுத்த வரைக்கும் ஜஹரானுக்கு அப்பன். ஆனா ஜஹரானை பொறுத்த வரைக்கும் ஜஹரானே அப்ப இருக்கிறாரு. அந்த அப்பன் பல ஹதீஸ்களை மறுப்பாரு. அதே மாதிரியான ஒரு செயலை அண்ணன் இருக்க அப்ப இருக்கிறாரு பிஜே, அவர் தமிழ்நாட்டுல எந்த விவாதத்துக்கு போனாலும் தில்லு முள்ளு திருட்டுத்தனம். நம்ம சொல்லாததை சொன்னதா சொல்லுவாரு, எதை சொல்லலையோ அதை சொன்னதா சொல்லுவாரு. ஜமாலி ஹசரத் அவர்கள் வசீலாவுடைய அந்த தலைப்புல, அல்லாஹுவை நெருங்குவதற்கு இறைநேசர்களின் பொருட்டால் வசீலா செய்யலாமா என்கிற ஒரு தலைப்புல வசீலாவுக்கு ஒரு ஆதாரம் வைக்கிறாங்க. என்ன ஆதாரம்? முஸ்னதுல் பஸ்ஸார் என்கிற நூலில் இடம்பெற்ற ஒரு ஆதாரம். அந்த ஆதாரத்துல ஜமால் ஹசரத் அவர்கள் ரெண்டு தடவை அந்த கிதாபு பேரை சொல்றாங்க. அந்த வாதத்தை தொடங்குற போதும் முஸ்னதுல் பஸ்ஸார் ஒரு ஹதீஸ் வருகிறது அப்படின்னு தொடங்கும் போதும் சொல்றாங்க. அந்த செய்தியை முடிக்கின்ற பொழுதும் இந்த செய்தி முஸ்னதுல் பஸ்ஸாரில் வருகிறது என்று முடிக்கிறாங்க. அந்த அது மட்டுமல்ல, அந்த வாதத்துல ஜமால் ஹசரத் அவர்கள் அயினூனி இபாதல்லா அயினூ இபாதல்லா என்கிற அந்த வாசகத்தை சொல்லவும் செய்யறாங்க. இவ்வளத்தையும் சொல்லி இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ், அல்லாஹுவின் நல்லடியார்களே எனக்கு உதவி புரியுங்கள் என்று பெருமான சல்லல்லாஹு சொல்ல சொல்லியிருக்கிறார்கள், இறை நேசர்களிடத்திலே உதவி தேட சொல்லியிருக்கிறார்கள், இது முஸ்னதுல் பஸ்ஸாரில் இடம்பெற்றிருக்கிறது என்று ஜமால் ஹஸரத் அவர்கள் ஆதாரம் வைக்கிறாங்க. அந்த ஆதாரத்தை முதல்ல போடுங்க, நல்ல கவனிங்க. அதுபோல பஸ்ஸாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்படியே நாம் சல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க, உங்களுடைய வாகனம் காணாம போயிட்டா நீங்க அயனூனி இபாதல்லாஹ் அல்லாஹ்வின் அடியார்கள் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பஸ்ஸாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே கவனிச்சிங்களா, ரெண்டு தடவை பஸ்ஸார் பஸ்ஸார் இருக்கிறாங்க. பஸ்ஸாரில் இடம்பெற்றிருக்கிறது தொடங்கும் போதும் சொல்றாங்க, முடிக்கும் போதும் சொல்றாங்க, இடையில அயனூ இபாதல்லாஹ் என்பதையும் சொல்றாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே எனக்கு உதவி புரியுங்கள், இந்த செய்தியை சொல்லி முடிச்சு விவாதம் எங்க அமர்வு முடியுது. ஜஹரான் இருக்கிறார பொய்யரின் தலைவர், அப்பனின் மகன். அந்த ஜஹரான் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த விவாதத்தினுடைய தொகுப்புரையில நாங்க கொடுக்காத ஒரு ஹதீஸ் கொண்டு வைக்கிறார், நாங்க முஸ்னத் பஸ்ஸாரில் இடம்பெற்ற ஹதீஸ வைக்கிறோம், நாங்க கொடுக்காத ஒரு ஹதீஸ் கொண்டு வைக்கிறார், அது தபரான இடம்பெறுது. தபரான இடம்பெற்ற ஒரு ஹதீஸ கொண்டு வச்சுட்டு இந்த ஹதீஸிலே அப்துல் ரஹ்மான் இப்னு ஷரீக் இருக்கிறார், அவருடைய அப்பன் ஷரீக் இருக்கிறார், அவருக்கு முன்னாடி ஜெயித் இருக்கிறார், அவருக்கு அப்புறம் உத்துபா இருக்கிறார், எல்லாரும் பலவீனமானவர். அவர் சொல்றாரு இதையா நாங்க வச்சோம். ஏன் தெரியுமா? மனப்பாடம் மட்டும் வந்திருக்கிறார் ஒண்ணு, அதைத்தான் அவர் பார்த்துட்டு வந்திருக்கிறார். இந்த ரெண்டு தான் நடந்திருக்குது. அவர் எதை பார்த்தாரு அதை ஒப்பிச்சுட்டு போயிட்டாரு, நாங்க கொடுக்கவே இல்ல. இதுல இன்னொரு வேடிக்கையை கவனிக்கணும், முஸ்னதுல் பஸ்ஸாரில் இடம்பெற்றிருக்குது என்று நாங்க சொன்னோமே, வாய்மொழியாக மட்டும் சொல்லல, பிரிண்ட் அவுட் போட்டு கையில கொடுத்து இருக்கிறோம். முஸ்னதுல் பஸ்ஸார்ல எத்தனா நம்பர் ஹதீஸ், எத்தனாவது பக்கத்துல வருது என்ற பேப்பரையும் கையில கொடுத்தோம்.
வசதிகள் அத்தனையும் பலவீனமானதுதான். காரணம் இந்த ஹதீஸில் அப்துல் ரஹ்மான் இப்னு ஷரீக் பின் அப்துல்லா நஹையல் கூபி பொதுமக்களுக்கு வழங்காட்டியும் மனச்சாட்சி உள்ள உலமாக்கள் எடுத்து பார்ப்பார்கள். இந்த செய்தியில் வர இந்த அறிவிப்பாளர் வாஹியல் ஹதீர் ஹதீஸில் இட்டு கட்டுகின்ற தரஜாவில் உள்ளவர். இதை யாரு சொல்றாங்க? இமாம் அபு ஹாத்திம் அர் ராசி ரஹிமஹுல்லா அல் ஜரஹு வத் தஅதீல் என்ற கிரந்தத்தில் ஐந்தாம் பாகம் 244 பக்கத்துல சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்க சொன்னால் இந்த அறிவிப்பாளர் குறித்து ஹாபில் இப்னு ஹஜர் தக்ரீபு தஹ்ரீப் என்ற கிரந்தம் 342 பக்கத்தில் சாதாரண நம்பகத்தன்மை உள்ளவர் ஆனால் தவறளிக்க கூடியவர் அப்படின்னு சொல்றாரு முதல் அறிவிப்பாளர். இவங்க காட்டின செய்தியிலே மூணு கோளாறு. இரண்டாவது ஆள் அதான் கடைசி டைம்ல தாரது முன்னுக்கே தந்திருக்கலாம் இல்ல முன்னுக்கே தந்திருந்தால் இதே